இவ்வாறு ஹேஷ்டேக் வாசிப்போம் அங்கத்தில் தீக்ஷா எனும் சிறுகதை தொகுப்பு நூல் இடம்பெறுகின்றது. ஜோஹர் மாநிலத்தை சேர்ந்த ஏ கே ரமேஷ் எழுதியிருக்கும் இந்த சிறுகதை தொகுப்பில் மொத்தம் 8 சிறுகதைகள் அடங்கியுள்ளன. ஒரு பயிற்சி நிறுவனத்தின் மூத்த அதிகாரியாக பணிபுரிந்து வரும் அவர் குறுகிய காலத்தில், அதாவது கடந்த 2020 தமது எழுத்து பயணத்தை தொடங்கியிருந்தாலும் அவரின் படைப்பு வாசகர்களை ஈர்க்கவே செய்திருக்கின்றது. அந்த வகையில் அவரின் எழுத்து பணி குறித்தும் தீக்ஷா சிறுகதை தொகுப்பு குறித்தும் இவ்வாறு ஹேஷ்டேக் வாசிப்போம் மங்கத்தில் பகிர்கின்றார் சுல்தான் இட்ரிஸ் கல்வியியல் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையில் முதுகலை பட்ட படிப்பை பயிலும் விக்னேஸ்வரன் பார்த்திபன். இவர் பல்வேறு சிறுகதை போட்டிகளில் கலந்து கொண்டு 2ம் நிலை, 3ம் நிலை போன்ற பரிசுகளையும் வென்றுள்ளார். இவருடைய எழுத்து என்பது ஒரு புதிய எழுத்து பாணியினை கொண்டு எழுதப்பட்டுள்ள ஒரு கதைகளாகவே இதை பார்க்க முடிகின்றது. இந்த தீக்ஷா எனும் இந்த சிறுகதை தொகுப்பில் மொத்தம் 8 சிறுகதைகள் அடங்கியுள்ளன. ஒவ்வொரு சிறுகதைகளுமே வந்து வெவ்வேறான கதை அம்சத்தோடு அழகியலுடைய ஒரு கதைக்களத்தோடும் அமைய பெற்றுள்ளது. இந்த சிறுகதை தொகுப்பில் வரும் கதைகள் அனைத்தும் யதார்த்தங்களையும் வாழ்வியல் விழுமியங்களையும் எடுத்துரைக்கும் வண்ணம் அமைந்திருக்கின்றன. அதோடு இந்த நூலின் முகப்பும் அதில் உள்ள சிறுகதைகளின் தலைப்புகளும் வாசகர்களை வெகுவாக கவரும் என்கிறார் விக்னேஸ்வரன். நாம வந்து ஒரு சிறுகதை படித்தோம் என்றால் அந்த சிறுகதை வந்து நாம வாசித்து முடித்தவுடன் ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்க வேண்டும், நிறைய சிந்திக்க நமக்கு வந்து தோன்ற வேண்டும். நம்ம அங்கேயே வந்து நம்ம அந்த கதையை முடிக்காம அடுத்தடுத்து அந்த கதைகளுடைய அந்த சிந்தனைகளை வந்து நம்ம மன ஓட்டமாக கொண்டு செல்ல வேண்டியது மிகவும் முக்கியமான ஒன்று. அந்த வகையில் இந்த எழுத்தாளர் நிச்சயமாக வெற்றி கண்டுள்ளார் என்றே சொல்லலாம். அது மட்டுமின்றி இந்த எழுத்தாளருடைய ஒவ்வொரு கதைகளின் தலைப்புகள் அனைத்துமே வந்து வெவ்வேறு வித்தியாசமான ஒரு அழகியலோடும் ஒரு யதார்த்த வியலோடும் வந்து அந்த தலைப்புகள் வந்து இட்டிருக்காரு. அந்த தலைப்புகள் அப்படி பார்க்கும் பொழுது விடை, குட்டிச்சாத்தான், கோட்சே, கடா, இது போன்ற இந்த தலைப்புகள் யாவும் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதை தலைப்புகளாகவே என்னால் பார்க்க முடிகின்றது. இந்த எழுத்தாளருடைய மொழி நடை அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லா சிறுகதைகளும் அவருடைய மொழி நடை வந்து மிக எளிமையாக புரியும் வண்ணம், நம்மளுடைய உள்நாட்டு நிலையினை அறிந்து, மலேசிய உள்நாட்டு நிலையினை அறிந்து நல்ல ஒரு எழுத்து நடையை வந்து வைத்திருக்காரு. அது நமக்கு எளிமையாக புரிகிற வகையிலும் இருக்குது. MH 370 சுழியம் விமான பயணத்தை தொடர்புபடுத்தி விடை எனும் தலைப்பில் முதல் சிறுகதையாக எழுதியிருக்கின்றார் ரமேஷ். விமான நிலையத்தில் காத்திருப்பின் போது இரு நபர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடலை அச்சிறுகதை மையப்படுத்தி இருப்பதாக விக்னேஸ்வரன் விவரிக்கின்றார். தமிழரசி மற்றும் குமார் என்ற இருவருக்கிடையே இருக்கும் அந்த ஒரு சந்திப்பில் இருவரும் குடும்ப உறவுகளின் மேன்மையை பற்றி பேசக்கூடிய ஒரு இடமாக அந்த சந்திப்பு வந்து அமைகின்றது. இந்த விமான நிலையத்தின் அந்த காத்திருப்பின் போது அவர்கள் தங்களுடைய குடும்ப உறவுகளை பற்றியும் அந்த அம்மா, அண்ணி போன்ற அவர்களுடைய உறவுகளின் அந்த மேன்மையை பற்றி அவர்களுக்குள் நன்கு கலந்துரையாடி சில அவர்களுடைய மன குமுறல்களை வந்து அவர்கள் வந்து பகிர்ந்து கொள்கிறார்கள். இந்த கதை முழுக்க முழுக்க வந்து அந்த விமான கோலாலம்பூர் விமான நிலையத்திலே வந்து இந்த கதை வந்து அமைய பெற்றுள்ளது. இந்த சிறுகதை பார்த்தோம் என்றால் மிக எளிமையான மொழி நடையில் யதார்த்தமாக எழுத்தாளர் ஏ கே ரமேஷ் அவர்கள் சித்தரித்து எழுதியுள்ளார் என்றே கூறலாம். அந்த வகையில் வந்து இந்த கதையினுடைய இறுதி கட்டத்தை நம்ம பார்த்தோம் என்றால் ஒரு சுவாரஸ்யமான இறுதி முடிவோடு இந்த கதை வந்து நின்றுள்ளது. அதாவது MH 370 சுழியம் எனும் அந்த விமான பயணத்தில் தமிழரசி என்பவர் வந்து அவருடைய பயணத்தை வந்து தொடங்குறாங்க, போக போகிறாங்க. ஆக அந்த கதை வந்து அங்கு வந்து அந்த எழுத்தாளர் வந்து முற்று பெற்று இருப்பது வந்து ஒரு வாசகரனுடைய அந்த சிந்தனையை வந்து அங்கு தட்டி விடுகின்றது. 2014 காணாமல் போன MH 370 சுழியம் விமானம் இன்று வரை உலக மக்கள் மத்தியில் புரியாத புதிராக இருந்து வருகின்றது. இந்நிலையில் இச்சிறுகதையில் வரும் கதை மாந்தர் தமது பயணத்தை அந்த விமானத்தில் தொடங்கும் போது எழுத்தாளர் கதைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றார். அடுத்து என்ன நடந்திருக்கும் என்ற கேள்வியையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது இந்த விடை சிறுகதை. அடுத்ததாக தொழில்நுட்ப திறன்களை பற்றி சமுதாயத்திற்கு எடுத்துரைக்கும் வண்ணம் சுட்டக்கதை எனும் தலைப்பில் சிறுகதையை வழங்கி இருக்கின்றார் ரமேஷ். இணைய மோசடி குற்றம் செய்கின்றவர்களின் நோக்கு நிலையிலிருந்து நகர்கின்றது இந்த சுட்டக்கதை. ஏன்னா எப்போதுமே இந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய நிலையிலிருந்தே நம்ம பேசும் பொழுது அந்த கதை வந்து இறுதியாக எப்படி போய் முடிய போகுது அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு முன்கூட்டியே வந்து தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் இங்கே நம்ம பார்க்கும் பொழுது அந்த குற்றம் செய்பவர்களுடைய அவருடைய தர்க்கம் என்ன,
அவர் என்ன மாதிரியான பொய்களுக்கும் அவர் வந்து என்ன தர்க்கம் வைத்திருக்காரு, என்ன நியாயம் வைத்திருக்கிறாரு அப்படின்றத அழகாக வந்து எடுத்துரைத்திருக்காரு. இந்த கதையை பொறுத்த மட்டும் நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஸ்கேமர்ஸ், அதாவது இப்போ உள்ள காலகட்டத்தில் அதிகமாக வந்து நடக்கின்ற ஒரு விஷயம் வந்து இந்த ஸ்கேம். பிறகு வந்து ஹேக்கர்ஸ் வழியாக வந்து நம்மளுடைய பணத்தை வந்து மோசடி செய்கிறது, நம்ம நிறைய சேமித்து வைத்திருக்கிற பணத்தை வந்து மோசடி செய்வாங்க. அப்போ இந்த ஒரு விழிப்புணர்வை வந்து மக்களுக்கு போய் கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற அந்த சமுதாய சிந்தனையோடு எழுத்தாளர் வந்து இந்த கதையை வந்து கொண்டு அழகுரை எழுதியிருக்கிறாரு. அதோடு அழகான உரையாடல்களோடும் இந்த கதையின் நகர்ச்சி இருந்ததாக விக்னேஸ்வரன் கூறினார். இதனிடையே கடந்த ஆண்டு இறுதியில் வெள்ளம் ஏற்பட்டு நாட்டில் பல பகுதிகள் நீரில் மூழ்கின. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்கள் வீடுகளை இழந்து பல அவலங்களை எதிர்நோக்கினர். கதையில் வரும் முதன்மை கதைமாந்தர் வெள்ள நிவாரண பணியில் ஈடுபட்ட போது மக்கள் எதிர்நோக்கிய துயரத்தை நேரில் கண்டதை மையமாக வைத்து சகதி எனும் தலைப்பில் எழுதியிருக்கும் சிறுகதை தம்மை நெகிழ வைத்ததாக விக்னேஸ்வரன் தெரிவித்தார். வெள்ளம் என்பது வந்து கண்டிப்பாக வந்து மக்களுக்கு கண்டிப்பாக ஒரு அச்சுறுத்தும் ஒன்றாகவே தான் இருக்குது. அதுவும் அவங்க வந்து எதிர்பாராமல் வந்த வெள்ளம் அப்படின்னு இருக்கிறப்போ அவங்க வந்து உண்மையிலே பயந்து போயிடுறாங்க, என்ன செய்யறது எது செய்யறது. அப்போ அங்கே வந்து ஒரு பெண்மணியோட வீட்டிற்கு வந்து அவங்க செல்கிறாங்க. அந்த பெண்மணியோட வீட்டிற்கு சென்று ஒரு அவங்களுக்கு வந்து உதவி செய்யறதுக்கு அவங்க வந்து வராங்க. அப்போ உதவி செய்யும் பொழுது அங்கே என்ன பார்க்குறாங்கன்னா, அந்த பெண்மணி வீட்டில் வந்து யாருமே அவங்களுக்கு வந்து உதவி செய்யலை. அந்த வெள்ள நிவாரண பணியப்போ எந்த ஒரு உதவியும் செய்யலை. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வந்து இருக்கிறாங்க, அமைதியாக வந்து நிற்கிறாங்க. ஒரு வெள்ளை உடையை வந்து அணிந்திருக்கிறாங்க, ஒரு பஞ்சாபி சூட் வந்து அணிந்திருக்காங்க. வந்து அவங்க வந்து நின்று அவங்க வந்து அவங்களுடைய அமைதியை நின்று பார்க்குறாங்க, இவங்க உதவி செய்கிறது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அப்போ அந்த சமயத்தில் அவங்க வந்து பார்க்கும் பொழுது அவர் வந்து நேரடியாக அவர் வந்து கேட்குறாரு, என்னம்மா உங்கள் வீட்டில் யாருமே இல்லையே, யாருமே உதவி செய்கிறதுக்கு இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ அவர் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்களுடைய கணவர் வந்து இந்த வெள்ள நிவாரண பணியில் இந்த வெள்ளத்தில் வந்து இறந்துட்டார். அவர் வந்து மூணு நாள் கழித்து இரண்டு நாள் கழித்து தான் வந்து அவங்க அந்த அவருடைய சடலத்தையே வந்து பார்த்தாங்க. இப்போ தான் நான் போயிட்டு அவர் வந்து அடக்கம் செய்துட்டு வரேன். அந்த பயத்தில் அந்த என்னுடைய கணவரை பார்த்த அந்த பயத்தில் வந்து என்னுடைய மகளும் வந்து கீழே மயக்க போட்டு விழுந்து அவர் தலையில் பலத்தை அடிபட்டுருச்சு. அப்போ இப்போ நான் அவங்களையும் மருத்துவமனையில் சேர்த்துருக்கேன். அப்போ இப்படின்ற ஒரு சூழ்நிலையில் அந்த மனிதருடைய அந்த உளவியல் ரீதியிலான அந்த உணர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக வந்து எழுத்தாளர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதை நம்ம கதையை படிக்கும் பொழுதே நமக்கு மனசுக்கு வந்து ரொம்பவே நெருடலை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். தொடர்ந்து இத்தொகுப்பில் இடம்பெற்றிருக்கும் முத்ததானம் எனும் வித்தியாசமான தலைப்பை கொண்ட சிறுகதை தம்மை வாசிக்க தூண்டியதாக கூறும் விக்னேஸ்வரன், அதனை தொடர்ச்சியாக வாசித்த போது மனதிற்கு நெருடலை ஏற்படுத்தியதாக கூறினார். தாத்தா மற்றும் பேத்திக்கு இடையிலான அன்பு பாசத்திற்கு கோவிட்-19 காலகட்டத்தில் விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் தடையாக இருந்ததை இந்த முத்ததானம் சிறுகதை வழி எழுத்தாளர் அழகாக சித்தரித்திருப்பதாக விக்னேஸ்வரன் தெரிவித்தார். அந்த தாத்தா வந்து உயிர் வாழ்வதே வந்து அந்த பேத்தியினுடைய அந்த ஒரு முத்தம் இருக்கிறனால தான் அவர் வந்து அவருக்கே ஒரு உற்சாகமாக இருக்கும். அந்த ஒரு நாள் வந்து உற்சாகமாக போகும், அவர் வந்து எல்லாமே நல்லா செயல்படுவார். ஆனால் அந்த ஒரு முத்தம் வந்து அங்கே தடை போட்ட பிறகு அவருக்கு வந்து அந்த பேத்தியினுடைய பாசம் கிடைக்காமல் வந்து அந்த காலகட்டத்தில் அவர் ரொம்ப ஏக்கம் வந்து கொள்வார். அந்த ஒவ்வொரு தடவையும் வந்து அவர் வந்து பாப்பா இங்கே வா நம்ம எனக்கு ஒரு முத்தம் கூட அப்படின்னு நம்ம கேட்க தாத்தா வந்து அந்த அன்பாக கேட்கும் பொழுது அங்கே வந்து அந்த முத்தம் வந்து கிடைக்காம போயிடும். அந்த பேத்தி எப்பொழுதுமே வந்து எஸ்ஓபி ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ற ஒரே ஒரு அந்த தாரக மந்திரத்தை மட்டுமே வந்து அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்னதான் நம்மளுடைய பெருந்தொற்று எந்த ஒரு பெருந்தொற்று வந்தாலும் கூட அன்பு பாசம் என்பது என்றுமே அழியாது எனும் அந்த ஒரு நல்ல கருப்பொருளை வந்து இந்த கதையை வந்து நமக்கு வலியுறுத்துது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்த்திங்கன்னா இந்த கதையில் வந்து முத்ததானம் இறுதியில் வந்து அவர் வந்து வேக்சின் போடணும், அவர் வந்து வேக்சின் போடணும்னு சொல்லிட்டு தாத்தா வந்து கிளம்பும்போது அவர் வந்து நான் போக மாட்டேன் அப்படின்னு மறுக்கிறாரு. அப்போ நம்மளுடைய அந்த பேத்தி வந்து அவங்களா வந்து அவர் கன்னத்தை தடவி அவருக்கு வந்து அவர் கண்களில் வந்து முத்தமிட்டு அந்த முத்த தானம் வந்து அங்கே வந்து ரொம்ப மனதை நெருடும் வகையில் வந்து அந்த கதைக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு முடிவாக இருந்தது. ஸோ அந்த சமயத்தில் பார்க்கும் பொழுது அந்த தாத்தாவிற்கு வந்து அவங்க அந்த பேத்தி கொடுத்த அந்த உற்சாகமே வந்து அவரை சென்று அந்த வேக்சின் போடுறதுக்காக அவருக்கு வந்து ஒரு உற்சாகத்தை வந்து கொடுத்தது. அப்போ இந்த கதையை பார்க்கும் பொழுது முழுக்க முழுக்க ஒரு தாத்தாவிற்கும் ஒரு பேத்திக்கும் இருக்கின்ற அந்த இடையிலான அந்த ஒரு பாசத்தை வந்து மிக அழகாக எழுத்தாளர் வந்து இந்த கதையில் வந்து நம்ம சமுதாயத்திற்காக சொல்லியிருக்கிறாரு. இந்த சிறுகதை தொகுப்பில் கோட்ஸே, கடா, குட்டிச்சாத்தான் மற்றும் தீக்ஷா என்று மேலும் 4 சிறுகதைகள் உள்ளன. தீக்ஷா சிறுகதை தொகுப்பை வாங்கி படிப்பதற்கு இயல் பதிப்பகத்தை அழைத்து அல்லது புலனம் வழி புத்தகத்தை வாங்கலாம்.